அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். சாந்தி, நம்ம எல்லாருக்குமே வந்து கௌதம புத்தர் பத்தி தெரியும் இல்லையா? அவர் வந்து பெரிய ஒரு ஞானி, போதி மரத்துக்கு அடியில் உட்காந்து என்லைட்மெண்ட் அவர் வந்து அடைஞ்சாரு, தியானம் பண்ணாரு, அதெல்லாம் தெரியும். பட் அவரோட பர்சனல் லைஃப் பத்தி யாருக்குமே தெரியாது. அவரோட இயற்பெயர் வந்து பாத்தீங்கன்னா கௌதம சித்தார்த்தா, அவங்க ஒய்ஃப் பேர் வந்து யசோதா, அவங்க வந்து ஒரு பையனும் இருக்கான். என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி நோக்கி எப்போ போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒய்ஃப் வந்து எப்போ அந்த குழந்தைய பெற்றாங்களோ அன்னைக்கு நைட்லேருந்து அவர் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியை நோக்கி போயிருக்காரு. ஓ, அப்பவே வீட்டு போயிட்டாரு. அப்பவே அவர் வந்து வீட்டை விட்டு போயிட்டாரு. இப்போ அவர் வந்து அவங்க வந்து ரொம்ப தவிச்சிருக்காங்க, என்ன இந்த டைமில் வந்து என்னை தனியாக விட்டு போகிறீங்க அப்படின்னு. இல்லை, அவருக்கு வந்து அந்த மனமாற்றம் வந்து அவர் உறுதியாக இருந்திருக்காரு, எனக்கு வந்து ஃபேமிலி லைஃப்பில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் வந்து அதோட மச் பிகர் ஒரு உலகத்திலே பெரிய உலகத்திலேயே பெரிய விஷயம் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி தான், அதை நோக்கி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாரு. இவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்களாம், எல்லாருமே வந்து வற்புறுத்துனாங்க, நீ ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கூடாது அப்படின்னா, இல்லை நான் வந்து கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டேன், என் பையனை வந்து நான் பெரியால் ஆகணும், உலகத்துலேயே வந்து பெரியால் ஆகணும், அதுதான் என்னோட ஆம்பிஷன் அப்படின்னு சொல்லி தனியாகவே கஷ்டப்பட்டுருக்காங்க. நிறையா வந்து மென்லாம் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க, நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி பேசியிருக்காங்க. இவங்க வந்து கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்கலையா. இதுக்கு இடைப்பட்ட கேப்பில் வந்து ஒரு தியானம்லாம் பண்ணி பெரிய என்லைட்மெண்ட்லாம் இருந்துச்சு, பெரிய புத்தர் அப்படின்னு ஆகிட்டார். எல்லாருமே வந்து போற்றக்கூடிய ஒரு ஆளாக வந்து மாறிட்டார். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து அவங்க ஒய்ஃபை பார்க்க போயிருக்காரு, பையன்லாம் பெரிய பையன் ஆகிட்டான், இவர் வந்து பார்க்கறதுக்காக போயிருக்காரு. அப்போ வந்து பார்த்துட்டு கேட்டாங்களாம், நீங்கள் வந்து இப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்னா, நான் வந்து இப்போ எல்லாம் பெரிய ஆள் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ எல்லாருமே உங்களை புத்தர் தான் கூப்பிட்றாங்க இல்லையா அப்படின்னா, ஆமாம் அப்படி தான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த பீரியடில் வந்து நீங்கள் வந்து ஒரு லெசன் கற்றுக்கிட்டீங்க, உங்களை விட நான் ஒரு பெரிய லெசன் கற்றுக்கிட்டேன் அப்படின்னோடனே, என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. உலகத்திலேயே வந்து பெரிய ஞானி வந்து புத்தர் தான், ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் இருக்கலையே வந்து ரிச்சஸ்ட் திங் அப்படின்றத நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, நான் வந்து அதோட ஒரு பெரிய விஷயம் கற்றுக்கிட்டேன், பட் அது வந்து வெளியே எக்ஸ்போஸ் பண்ண முடியாது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உமன் டசன் நீட் எனி ஒன் டு கம்ப்ளீட் ஹர், ஷி இஸ் கம்ப்ளீட் பை ஹர் செல்ஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண்ணுங்கிறத தனியாக இருக்க முடியாது, ஒரு செக்யூரிட்டிக்காவது ஒரு ஆண் துணை வேணும் அப்படி மாதிரிலாம் சொல்லுவாங்க. அவங்க வந்து என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னா, ஆண் துணை இருந்தாலும் அவங்க வந்து கம்ப்ளீட் எப்போ கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் தான் வந்து கம்ப்ளீட் ஹர் செல்ஃப் அப்படின்னு தான் அவங்க மீன் பண்ணுறாங்க. ஸோ பெண்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு நல்ல கருத்து சொல்லியிருக்கீங்க. ஆமாம், ஓகே, நல்ல விஷயம் தான். அதை தொடர்ந்து இன்றைக்கான சூரியோதயம் பார்க்க வேண்டிய டைம் வந்துருச்சு, பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது சூரியோதயம். செவ்வாய்க்கிழமை மன்மத வருடம் மார்கழி மாதம் 6ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:14 ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகன் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. திதி துவாதசி. நட்சத்திரம் பிற்பகல் 3:46 வரை பரணி, பிறகு கிருத்திகை. சுபவோரைகள் காலை 8 மணி முதல் 11 மணி வரை, பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 3 மணி முதல் 6 மணி வரை. யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் கன்னிராசிக்கு. சோராம், அடுத்ததான் வந்து தெனாலிராமனோட கதை தான் சொல்ல போறேன். அவர் வந்து ரொம்ப நாளா குதிரை வாங்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா, அதாவது குதிரையில சவாரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் மன்னர்லாம் பண்ணும்போது பாக்கிறதுக்கு ஆசையா இருக்கிறதுனால அவர்கிட்ட ஒரு 50 பொண்ணு கொடுத்து ஒரு வயசான குதிரையை வந்து வாங்கியிருக்காரு. அந்த குதிரை ஆனா இவருக்கு அடங்கவே இல்லையா, இவர் அப்பதான் கத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த டைம் வந்துட்டு தெனாலிராமனை பார்த்து கிருஷ்ணதேவராயர் மன்னர் வந்துட்டு பார்த்துட்டு, சரி வா, நீ தான் குதிரை வாங்கிட்ட, என்னோட வந்து குதிரை சவாரி கொஞ்சம் தூரம் செய்ய அப்படின்னு சொல்லி, சரி ஓகே, ஜாலியாவோட போயிட்டு வரலாம், காட்டுலாம் சுத்தி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட போயிருக்காரு. போகும்போதுட்டு இவரோட குதிரை ரொம்ப ஸ்டெடியா இருந்திருக்கு, மன்னரோட குதிரை. ஏன்னா இவர் குதிரை ஓட்ட தெரியும், பிளஸ் வந்து குதிரை கொஞ்சம் இளமையான குதிரை இல்லையா, அதனால கொஞ்சம் ஸ்டெடியா ஓடி இருக்கு. ஆனா இவ தெனாலிராமன் குதிரை இவர் சொன்ன பேச்சு கேட்கவே இல்லை போல இருக்கு. சோ பாத்துட்டு மன்னர் பாத்துட்டு கேட்டிருக்காரு, இதை போய் எதுக்கு 50 பொண்ணு கொடுத்து வாங்கிருக்க, சும்மாவே வாங்கிருக்கலாம், எதுக்கு போய் இவ்வளவு செலவு பண்ணிருக்க அப்படின்னா, ஆமா ஒர்த் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு. சரி, உங்க குதிரை எவ்வளவுன்னு சொல்லுங்க மன்னரே அப்படின்னு கேட்டோம்னா, என் குதிரை வந்து 1000 பொண்ணு இருக்கும்,
நான் வாங்கும்போது 1000 பொன் இருந்தது, நான் வந்து இந்த மாதிரி சந்தையில தான் வாங்கியிருக்கேன், 10,000 குதிரை வாங்கினேன், அதில் இது ஒன்று, இது என்னோட ஃபேவரட் குதிரை, அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. சரி ஓகே, இப்போ உங்கள் குதிரை பெருசா என் குதிரை பெருசான்னு பார்ப்போம், யார் எந்த குதிரை வந்து சொல் பேச்சு கேட்குதுன்னு பார்த்துடலாம் அப்படின்னோடனே இவரோட யோசிச்சிருக்காரு, உங்க குதிரை வந்து நடக்கும் போதே வந்து தத்தக்கா புத்தக்கா தான் நடக்குது, நீ சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்குது, அது எப்படி நீ வந்து இறங்கி எப்படி நார்மலாக இப்போ கேட்கும், நீங்க பாருங்க அப்படின்னா ஒரு பாலம் வந்து வந்திருக்கு, இவங்க போற வழியில் கீழே வந்து தண்ணி ரொம்ப சுழலாக போயிருக்கு, நடுவில் வந்து ஒரு பாலம் போயிருக்கு. அந்த பாலத்தில் வந்தோன்னே தலைராமன் பயந்துட்டு கீழே இறங்கிட்டானான், இறங்கிட்டு பார்த்துருக்காரு, சரி இந்த குதிரையை வந்து பெருசு அப்படின்னு காமிக்கிறதுக்கு தான் கரெக்டான டைம் அப்படின்னு பண்ணியிருக்காரு. குதிரை அப்படியே பாலத்தோட ஓரத்தில் கொண்டு போய்ட்டு குதிரை கீழே தள்ளி விட்டானான். தள்ளி விட்டோன்னே இவங்க ரெண்டு பேர் பந்தயம் வர வச்சிருக்காங்க, யார் குதிரை பெருசுன்னு பார்க்கலாம், உனக்கு நான் வந்து 1000 பொண்ணு உனக்கு தரேன், என் குதிரையோட விலையை உனக்கு அப்படியே தந்துடுறேன், ஆனால் உன் குதிரை வந்து சவாலை தோத்துச்சு அப்படின்னா வந்துட்டு நீ எனக்கு 1000 பொண்ணு தரணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. நடுவில் தலைராமனுக்கு என்னன்னா இப்போ இந்த 1000 பொண்ணு எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்றது என்ன பண்ணியிருக்காரு, போர்வழியில் குதிரை கீழே தள்ளி விட்டுருக்காரு. அந்த பாலை தள்ளி விட்டோன்னே பார்த்து மன்னர் பயந்து கீழே இறங்கி வா குதிரையை காப்பாத்தலன்னு நீ படித்து கீழே தள்ளி விட்டுட்டேன் பயந்துருக்காங்க. உடனே இவர் சொல்லியிருக்காரு, தெனாராமன் சொல்லியிருக்காரு, அதெல்லாம் கிடையாது, நீங்க பந்தயம் படி 1000 பொண்ணு எனக்கு தாங்க, நீனும் பந்தயத்திலேயே குறியா இருக்க ஒரு உயிர் போயிடுச்சு பாரு அப்படின்னு. அந்த குதிரை 50 பொண்ணு கூட வந்து வரத்துலன்னு எனக்கும் தெரியும், இருந்தாலும் குதிரை ஓட்டி பழகணுமேங்கிற ஆசையில்தான் கூட்டிட்டு வந்தேன், ஆனா இப்ப அது தேவையில்லை எனக்கு, இது வயசான குதிரை, இனிமே அதுக்கு பயன்பாடே இல்லை, இன்னும் 4 நாள் நான் எப்படி கொல்ல போறேன் இதை, அதனால இப்பயே நான் தள்ளி கொண்டுட்டேன், சோ எனக்கு 1000 பொண்ணு கொடுங்க அப்படின்ற மாதிரி சாமர்த்தியமே பேசி 1000 பொண்ணு வாங்கிட்டு வரா. சோ கிருஷ்ணதேவராக்கு இன்னும் மனசே கேட்காதான், என்ன குதிரையை போய் கொண்டுட்டியே நீ அப்படின்னு சொல்லி கேட்டே இருப்பாரா. உடனே ஒரு தெனாராமன் சொல்வாரா, எப்படியோ போங்க, 1000 பொண்ணு எனக்கு கிடைச்சிருச்சு, சாமர்த்தியமே உங்ககிட்ட பேசி நான் வாங்கிட்டேன், இப்போ உங்க குதிரையை தள்ளி விடுங்க பார்ப்போம், அது விழுதா பார்க்கலாம் அப்படின்னோட அது எப்படி என் குதிரை தள்ளி விட மாட்டேன், இது ஒருத்தே 1000 பொண்ணு தான், அப்போ எனக்கு 1000 பொண்ணு கொடுங்க அப்படின்னு சொன்னா 1000 பொண்ணு சாமர்த்தியமா வாங்கிட்டு போயிருவாரு. எப்படியும் வந்து இறக்க போற ஒரு குதிரையை வந்து அதை பணமாக்கிட்டாரு. ஆமா பணமாக்கிட்டாரு. ஸோ அவ்வளோ சாமர்த்தியசாலி தெனாராமன் அப்படின்றத இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே சூப்பர். நீங்க சொன்ன கதையை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபிராமி அந்தத்திலிருந்து ஒரு பாடலோட விளக்கத்தோட இலக்கிய மேகம் திரு ஸ்ரீனிவாசன் காத்துட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு பார்த்துலாமா? கண்டிப்பா. இது அபிராமி அந்தாதி. ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீட பூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சர்க்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அபிராமி அந்தாதி அற்புத தமிழ் பாக்களை வேந்தர் தொலைக்காட்சி மூலமாக நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அபிராமி அந்தாதிலே மாயையை வெல்லக்கூடிய அருமையான பாடல், நாயேனையும் இங்கு உரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய், நின்னை உள்ள வண்ணம் பேயன் அறியும் அறிவு தந்தாய், என்ன பேறு பெற்றேன் தாயே மலைமகளே செங்கண்மால் திருத்தங்கச்சியே, நின்னை உள்ள வண்ணம் பேயன் அறியும் அறிவு தந்தாய், நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய். மிக பெரியவர்கள் என்ன செய்வார்கள், தாங்கள் உயர்ந்த இடத்திலே இருக்கிறோம் என்று சொல்லி ஒருவரை ஆட்கொள்ள வேண்டுமானால், ஒருத்தரை வரவழைக்க வேண்டுமானால், யாராவது ஒரு வேலைக்காரரை அனுப்பி நீ போய் கூட்டி வா என்று சொல்வார்கள். ஆனால் பராசக்தி அப்படியெல்லாம் செய்யவில்லையாம், அவளே தானாக வந்தாளாம், தானே வந்து தலையளித்தாட்கொண்டருளும் என்று மாணிக்கவாசகர் சொல்லுவது போலே அவளே தானாக வந்தாளாம். நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய், நின்னை உள்ள வண்ணம் பேயன் அறியும் அறிவு தந்தாய். தேவியை எப்படி அவள் இருக்கிறாளோ அதே வண்ணத்திலே தரிசிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பேற்றை பராசக்தி அளித்தாளாம். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வு என்று சொல்லுவார் வள்ளுவ பெருந்தகை. ஒருவருடைய முன்னேற்றம் எப்படி இருக்கிறது என்று கேட்டால், நீர்நிலையிலே ஒரு அருமையான மலர், தாமரை மலர், அல்லி மலர் இருக்கிறது, அது பூத்து இருக்கிற பொழுது தண்ணீர் ஏற ஏற அந்த மலரும் மேலே ஏறிக்கொண்டே வரும், அதற்கு தகுந்தாற் போலே தண்டு கீழே நீண்டு போகுமாம். அப்படித்தான் உள்ளத்திலே ஒருவருடைய சிந்தனை நல்ல சிந்தனையாக மலர 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 அவர்கள் வாழ்க்கை மேலே முன்னேறி கொண்டே போகும் என்று சொல்வார்கள். நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், நேர்மறை எண்ணங்கள், பாசிட்டிவ் தாட்ஸ் என்று சொல்வார்களே, அப்படி நேர்மறை எண்ணங்கள் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் நிச்சயமாக இந்த உலகத்திலே வெற்றியாளர்களாக மாறிவிடுவார்கள். அவர்கள் இந்த உலகத்திலே நன்மையின் பக்கமே என்னாலும் இருப்பார்கள். அவர்களால் இந்த உலகத்திலே எந்த செயலையும் சாதிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் இருக்கும். அப்படித்தான் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனையது, அவர்கள் உள்ளம் எப்படி இருக்கிறதோ அப்படி அவர்களுடைய உயர்வு இருக்கிறது. எண்ணத்தினாலே கெட்டான் எண்ணத்தினாலே கெட்டான் என்று தமிழில் ஒரு பழமொழி உண்டும். அவன் எண்ணத்தினாலே கெட்டான் என்று கேட்டால் அவன் எண்ணத்தினாலே கெட்டான் என்று சொல்வார்கள். சொல்லுகிற பொழுது ரெண்டும் ஒரே மாதிரியாக தோன்றும். அவன் எண்ணம் நன்றாக இருந்தால் அவன் வாழ்வான், அவனுடைய எண்ணம் அவனுடைய உள்ளம் உயர்ந்ததாக இருக்க வேண்டும். அப்படி நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கிறதோ அந்த உள்ளத்திற்கு தகுந்தாற்போலே நமக்கு தேவி அருள்பாலிக்கிறாளாம்.
நின்னை உள்ள வண்ணம். ஒரு அர்த்தம் எப்படி இருக்கிறதுன்னு கேட்டால், நீ எப்படி காட்சி தருகிறாயோ அதே போல இருக்கிறது. உன்னுடைய பேரழகு இருக்கிறதே சாதாரணமான விஷயம் இல்லை. சின்னஞ்சிறிய மருங்கினில் சாத்திய செய்யப்பட்டும் பெண்ணம்பெரிய முலையும் முத்தாரமும் பிச்சு மொய்த்த கண்ணங்கரிய குழலும் கண்மூன்றும் கருத்தில் வைத்து தன்னந்தனி இருப்பார்க்கு இதுபோலும் தவமில்லையே என்று ஒரு பாடலிலே சொல்லுவாரே. அப்படி உன்னுடைய வண்ணம், உன்னுடைய அழகு, உன்னுடைய பேரழகு, உன்னுடைய ஆற்றல், உன்னுடைய வடிவம் எப்படி இருக்கிறதோ அப்படியே எனக்கு அருள் பாலித்திருக்கிறாய். அப்படியே காட்சி தருவது என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. நீ எப்படி இருக்கிறாயோ உன்னுடைய அழகு பொருந்திய திருமேனி, ஒளி பொருந்திய திருமேனி, ஒளி வெள்ளமாக இருக்கக்கூடிய திருமேனியை அப்படியே தரிசிக்கக்கூடிய ஆற்றலை நான் பெற்றிருக்கிறேன், பேற்றினை நான் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எப்படிப்பட்டவளாக தேவி இருந்தாளாம், தேவியினுடைய நான்கு கரங்களிலும் பஞ்சபானம் தனுக்கரும்பு என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஆபரணங்களோடு மிகச்சிறந்த ஆயுதங்களோடு தேவி வெளிப்பட்டாளாம். கருத்தன எந்த இதன் கண்ணன வண்ண கனகவேற்பில் பெருத்தன பாலெழும்பிள்ளைக்கு நல்கின பேரருள் கூர் திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் முருத்தன மூரலும் நீயும் அம்மே வந்து என் முன்னிற்கவே என்று கேட்டாரே. அப்படியே தரிசனம் அணினாராம். நின்னை உள்ள வண்ணம் பேயன் அறியும் அறிவு தந்தாய், அதை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன், உணர்ந்து கொண்டிருக்கிறேன், நேரடியாக தரிசித்திருக்கிறேன். மாணிக்கவாசர் தான் சொல்லுவார், கண்ணால் யானும் கண்டேன் காண்க என்று சொல்லுவார். நான் பார்த்தேன், என்னுடைய புறக்கண்களாலே பார்த்தேன். அப்படித்தான் அபிராமி பெற்று தரிசித்திருக்கிறார், உணர்ந்திருக்கிறார். அருணகிரியார் சொல்லுவார், உனை எனதுள் அறியும் அன்பை தருவாயே என்று சொல்லுவார். உன்னை நான் எனக்குள்ளாக அறிந்து கொள்ளக்கூடிய அன்பு எனக்கு வேண்டும். நின்னை உள்ள வண்ணம் பேயேன் அறியும் அறிவு தந்தாய், நான் எப்படி இருக்கிறேன், பேய் போல இருக்கிறேன். உலகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் இருக்கிறதோ அந்த இருக்கிறதையெல்லாம் இல்லை என்று மறுப்பவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை வள்ளுவ பெருந்தகை பேய் என்று சொல்லுகிறார். அழகையா வைக்கப்படும் என்று ஒரு குறள் இருக்கிறது. யாரை அழகையாக சொல்லுகிறார் என்று சொல்லுகிறாரோ, யார் உண்டென்பார்களெல்லாம் இல்லை என்று சொல்லுகிறார்களோ அவர்களை. அப்படி தன்னை தாழ்த்தி கொண்டு நான் பேயனாக இருக்கிறேன், உலகத்திலே புரியாதவனாக இருக்கிறேன், உலகத்திலே விளங்காதவனாக இருக்கிறேன், இப்படிப்பட்ட தன்மையிலே இருக்கக்கூடிய எனக்கு என்ன தந்திருக்கிறாய், நின்னை உள்ள வண்ணம் பேயேன் அறியும் அறிவு தந்தாய். ஒன்று, நீ எப்படி இருக்கிறாயோ அப்படியே காட்சி தந்தாய் என்பது பொருள். மற்றொன்று, என்னுடைய உள்ளம் எத்தனை பக்குவம் பெற்றிருக்கிறதோ அப்படி எனக்கு காட்சி தந்தாய். என்னுடைய உள்ளம் பக்குவம் பெறவில்லை என்று சொன்னால் நீ எனக்கு எப்படி காட்சி தருகிறாய், உலகத்திலே எத்தனையோ சிலா ரூபங்களிலே சிலா விக்கிரகங்களிலே நீ இருக்கிறாய், அப்படி எனக்கு காட்சி தந்திருக்கிறாய். மதுரையிலே மீனாட்சியாக, காஞ்சியிலே காமாட்சியாக, காசியிலே விசாலாட்சியாக, திருக்கடவுரிலே அபிராமியாக, திரிபுர சுந்தரியாக, எத்தனை எத்தனை ஆலயங்களிலே அம்பிகையாக இருக்கிறாளோ அத்தனை அத்தனை ஆலயங்களிலே நீ பல்வேறு வடிவங்களிலே காட்சி தந்திருக்கிறாய். நான் ஆட்சி செய்து வரும் நான் மாடக்கூடலிலே மீனாட்சி என்ற பெயர் எனக்கு, கங்கை நீராட்சி செய்து வரும் வடகாசி நகரத்தன்னில் விசாலாட்சி என்ற பெயர் வழக்கு, கோணாட்சி பல்லவர்தம் குளிர் சோலை காஞ்சி தன்னில் காமாட்சி என்ற பெயர் எனக்கு, கொடுங்கோலாட்சி தனை எதிர்க்கும் மாரியம்மன் என்ற பெயர் கொண்டபடி காட்சி தந்தேன் உனக்கு. ஆறென்றும் நதி என்றும் ஓடை என்றாலும் அது நீரோடும் பாதை தன்னை குறிக்கும், நித்தம் பேருமாறி ஊறுமாறி உருமாறி கருமாறி ஒன்றே ஓம் சக்தி என உரைக்கும் என்பாரே கவியரசர். அப்படி என்ன செய்திருக்கிறாய், எந்த தன்மையிலே, எந்த அலங்காரத்திலே, எந்த வடிவத்திலே, எந்த சிலாரூபத்திலே நீ இருக்கிறாயோ அப்படியே எனக்கு காட்சி தந்திருக்கிறாய். நின்னை உள்ள வண்ணம் பேயேன் அறியும் அறிவு தந்தாய். என் உள்ளத்திலே இருக்கக்கூடிய ஞானத்திற்கு தகுந்தாற் போலே நீ என்ன செய்கிறாய், முதலிலே உலகத்திலே இருக்கக்கூடிய சிலா விக்கிரகங்களே காட்சி தருகிறாய், பிறகு உன்னுடைய பெரிய அழகு, பெரிய ஞானம், பெரிய ஒளி வெள்ளம் அவற்றை என்னுடைய ஞானத்திற்கு தகுந்தாற் போல எப்படியெல்லாம் காட்சி தருவாய். நான் இந்த சிலா விக்கிரகங்களே வழிபாடு செய்கிறேன், அவளுக்கு லல்லா சகசனாம் பண்ணுகிறேன், லல்லா திரிசதி பண்ணுகிறேன், பிறகு ஒரு நல்ல குருநாதர் எனக்கு கிடைத்து விட்டார் என்று சொன்னார், நான் ஸ்ரீசக்கர உபாசனை பண்ணுவதற்கான பாக்கியத்தை பெற்றிருக்கிறேன், அந்த ஸ்ரீசக்கர உபாசனையின் மூலமாக நீ ஒளி நின்ற கோணங்கள் ஒன்பதும் மேவி உறைந்திருக்கிறாயே, அப்படி உயர்ந்திருக்கக்கூடிய தன்மையை நான் பெற்றிருக்கிறேன், அதன் மத்தியிலே அந்த கோணங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பிந்து மத்தியமத்திலே நீ ஒளி வெள்ளமாக காட்சி தருகிறாயே, அதை நான் உணர்ந்திருக்கிறேன் என்று சொல்லி என்னுடைய உள்ளம் இந்த வழிபாட்டிலிருந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக மேலே வந்து ஒளி வெள்ளமாக சூழ்ந்திருக்கக்கூடிய உன்னை பரபிரம்மமாக பார்க்கக்கூடிய மிகப்பெரிய தன்மையை என்னுடைய உள்ளத்தின் பக்குவம் வழியாக நீ அருள்வாளித்திருக்கிறாய்.
என்னுடைய உள்ளம் பக்குவம் பெற்றிருக்கிறார். அத்தகைய மிகப்பெரிய தரிசனத்தை நான் பெற்றிருக்கிறேன். என்னை உள்ள வண்ணம் பேயன் அறியும் அறிவு தந்தாய். என்ன பேறு பெற்றேன்? தாயே மலை மகளே செங்கண்மால் திருத்தங்கச்சே, நீதான் எனக்கு அம்மா. சாதாரணமான அம்மா இல்லை, பெற்ற தாயும் என்று சொல்வார் ஒரு இடத்திலே. என்னை பெற்றவள் நீ, என்னை பெற்றவள் என்று சொன்னால் நீ சாதாரணமானவள் என்று என்னுடைய மனம் சிந்தித்திருக்க கூடாது. ஆனால் என்னுடைய நீ என்னை பெற்றவள் என்று சொன்னால் நான் எப்படி எடுத்துக்கொள்கிறேன்? என்னை பெற்றவள் என் அம்மா, என்னுடைய பராசக்தி, என்னுடைய திரிபுர சுந்தரி, என்னுடைய கருணா கடாட்சியாக இருக்கக்கூடியவள். எப்படிப்பட்டவள் தெரியுமா? மலைமகள், இமவான் மகள். அப்படி இமவான் மகள் என்பவள் சாதாரணமானவள் அல்ல, தவத்திலே மிக மேம்பட்டவள் அவள். அப்படி இமவான் மகளாக தேவி இருக்கிறாள். செங்கண்மால் திருத்தங்கச்சியாக இருக்கிறாள். அந்த நாரணனுடைய சோதரியாக தேவி இருக்கிறாள். என்னுடைய தாயாக இருக்கிறாள் என்பதனாலே நீங்கள் அவளை சாதாரணமாக எண்ணிவிட வேண்டாம். மலை மகளாக இருக்கிறாள் அவள். திருமாலுடைய சகோதரியாக இருக்கிறாள். அப்படிப்பட்டவள் என்னுடைய தாயாக இருக்கிறாள். இரண்டு வகையான சிந்தனை. என்னுடைய தாயாக இருப்பதனாலே நீங்கள் அவளை சாதாரணமாக எண்ணிவிட வேண்டாம். அவள் அத்தனை உயர்ந்தவள், அத்தனை உயர்ந்தவள் தான் என்னுடைய தாயாகவும் இருக்கிறாள் என்பதும் பொருளாக இருக்கும். அத்தனை உயர்ந்தவளாக, திருமாலுடைய சோதரியாக, மகாவிஷ்ணுவினுடைய சோதரியாக, பத்மநாப சோதரி என்று லலிதா சகஸ்ரநாமம் சொல்லுமே, அப்படி பத்மநாப சோதரியாக இருக்கக்கூடிய அந்த பராசக்தி, மலைமகள் மகளாக இருக்கக்கூடிய, மலைமகளாக இருக்கக்கூடிய அந்த பராசக்தி, இமவான் மகளாக இருக்கக்கூடிய அந்த பரதேவதை என்னுடைய அம்மாவாக இருக்கிறாள். அவள் வலிய வந்து என்னை ஆட்கொண்டிருக்கிறாள். அவள் தானே தேடி வந்து என்னை ஆட்கொண்டிருக்கிறாள். நான் பேயனாக இருந்து உன்னை அறிந்து கொள்வதற்கான முயற்சியிலே இறங்குகிறேன் என்று சொன்னால், இந்த உலகத்திலே மாயையை வெல்லுவது என்பது அத்தனை சுலபமான விஷயமில்லை. என்றைக்கு பராசக்தியினுடைய திருப்பாதங்களை கெட்டியாக பற்றி கொள்கிறோமோ அப்பொழுது நிச்சயமாக அவளுடைய பெருங்கருணை நம்மையும் மாயையை வெல்லக்கூடிய ஒரு நல்ல உயரமான இடத்திற்கு, ஞானமான இடத்திற்கு அழைத்து செல்லும். அந்த பாதையை நாம் பற்றி கொள்வதற்கு அபிராமி பற்று காட்டிய இந்த அருமையான பாடல், நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய், நின்னை உள்ள வண்ணம் பேயேன் அறியும் அறிவு தந்தாய், என்ன பேறு பெற்றேன் தாயே மலை மகளே செங்கண்மால் திருத்தங்கச்சி என்ற பாடலை தொடர்ந்து நாம் பராசக்தியினுடைய திருச்சன்னிதானத்திலே நம்முடைய இல்லத்திலே விளக்கேற்றி பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தால் மாயை விலகி நல்ல ஒளிமயமான வாழ்க்கையை, விதியை அழிக்கக்கூடிய பேராற்றல் மிக்க வாழ்க்கையை நாம் காணலாம் என்பதுதான் நம்முடைய பெரியவர்கள் அருளியிருக்கக்கூடிய அற்புதமான ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தோடு தொடர்ந்து நாம் அபிராமி அந்தாதை சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி. வணக்கம். சந்திரி, ஒரு ஊரில் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாங்க. அவங்க வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டு இன்னொரு ஊருக்கு போனாங்களாம். வீடு ஆக்சுவலி ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஒரு கழுதை வந்து கூட போயிருக்கு. ஸோ அந்த திங்ஸ் எல்லாம் ஏற்றிட்டு போகிறதுக்கு கழுதை வந்து கூட கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அவங்க வீட்டில் இருந்த திங்ஸ் எல்லாம் வந்து மேலே போட்டுட்டு கூட போயிருக்காங்க. அப்போ நடந்து இவங்க கூட நடந்து போயிருக்காங்க. அப்போ ஒருத்தர் கிராஸ் பண்ணி போனோம். அப்போ சொன்னால் நான் பாரு, அந்த கழுதையை வந்து எப்படி யூஸ் பண்ணவே தெரியல இவங்களுக்கு, அதான் இடம் இருக்குல்ல, யாராவது ஏறி போகலாம்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னடா அவங்க இப்படி சொல்லிட்டானே, ஆமாம் கரெக்ட் தான், இன்னும் இடம் இருக்குது உட்காந்து போகலாம் அப்படின்ட்டு ஒய்ஃப் வந்து நீ ஏறிக்கோமா கொஞ்சம் தூரவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதே மாதிரி கொஞ்சம் தூரம் போயிருக்காங்க. இன்னொருத்தன் கிராஸ் பண்ணியிருக்கான். அவன் சொல்லியிருக்கான், பாரு திரும்ப அதே தான் சொல்லியிருக்கான், அந்த கழுதையை வந்து ஒழுங்காக யூஸ் பண்ண தெரியல, அந்த பொண்ணு போகுது, இன்னும் கொஞ்சம் இடம் இருக்கு, அவனு ஏறி போகலாம்ல, எதுக்கு தனியாக நடந்து போகிறான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு போயிருக்கான். அப்புறம் ஹஸ்பண்ட் யோசிச்சிருக்கான், ஆமாம் கரெக்ட், இடம் இருக்குது, நம்மளும் ஏறிக்கலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் ஏஞ்சி போயிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனோடனே இன்னொருத்தன் வந்திருக்கான். வந்து பார்த்துட்டு பாவம் வாயிலா ஜீவன், அதை எப்படி கஷ்டப்படுத்துறாங்க, ரெண்டு பேரும் ஏறி உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா ஹஸ்பண்ட் யோசிச்சானா என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு, சரி ஓகே கொஞ்சம் தூரம் நீ வா, கொஞ்சம் தூரம் நான் வரேன், இப்போ நீ இறங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கொஞ்சம் தூரம் போயிருக்காங்க. இன்னொருத்தன் வந்திருக்கான். அவன் வந்து பார்த்துட்டு அந்த பொம்பளையை வந்து நடக்க வச்சுட்டு இவன் பாரு எப்படி மனசாட்சியெல்லாம் நடந்து ஏறி போறான் அப்படின்னு வந்து திட்டிருக்கான். என்னடா அது வம்பா போச்சு, எது போனாலும் திட்டுறாங்களே, நம்ம என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி பம்பே வேணா நமக்கு அப்படின்ட்டு கழுதியை மட்டும் தனியா அமைச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த பொதி எல்லாத்தையும் வந்து சுமையை எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு கழுதியை கூட கூட்டிட்டு வந்திருக்கான். அப்ப இன்னொருத்தன் கிராஸ் பண்ணிட்டு, அறிவே இல்லை கழுது சும்மா வருது, எல்லாத்தையும் தூக்கிட்டு வரான், ஏதாவது மேலே அட்லீஸ்ட் அந்த பொதியாவது ஏற்றி அனுப்புறோம்னா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டான். அதாவது என்ன சொல்ல வராங்க இந்த கதை மூலமாக அப்படின்னா, ஒரு ஒருத்தர் ஒன்று சொல்லிட்டு தான் இருப்பான், நமக்கு லைஃப்பில் என்ன வேணுமோ அதை நம்ம வந்து அச்சீவ் பண்ணுவோம், நமக்கு என்ன சரின்னு தோணுதோ சரின்னு தோணுதோ அதை வந்து செஞ்சுட்டு போகணும், அதுதான் சொல்ல வருது. ஓகே, சொசைட்டி எல்லாம் சுற்றி இருக்கவங்க என்ன வேணால் சொல்லுவாங்க, நம்ம எது பண்ணாலும் ஏதாவது குறை சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நம்மளோட வாழ்க்கை எப்படி நம்ம வாழணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி வாழணும் அப்படின்னு சொல்ல வரீங்க. ஓகே, சூப்பரான ஸ்டோரி தான். இதை தொடர்ந்து இதே மாதிரி மோட்டிவேஷனல் டாக் எடுக்கிறதுக்காக மிஸ்ஸஸ் நளினி சம்பத் குமார் காத்துட்டு இருக்காங்க. பாத்தலாமா? பாத்தலாம். இது கனவு மெய்ப்பட.
டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நம்மள நிறைய பேர் ரெகுலராக டெம்பிளை விசிட் பண்ணுறவங்களாக இருப்போம். இந்த பெரிய பெரிய கோயில்கள்லாம் போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளை அந்த கோயிலோட யானை வெல்கம் பண்ணும். யானையோட காலில் வந்து யூஸ்வலாக இந்த ஒரு சங்கிலியை கட்டியிருப்பாங்க. அதை நம்ம சில சமயம் நோட்டீஸ் பண்ணியிருப்போம், பல சமயம் நோட்டீஸ் பண்ணாமலேயே கூட போயிடும். என்ன அந்த யானை சங்கிலிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஸ்பைரிங்கான கதை அப்படின்னே சொல்லலாம். யானை சின்ன வயசில் இருந்த பொழுது ரொம்ப ரொம்ப ஒரு முரட்டத்தனமான மூர்க்கமான மிருகமாக தான் இருந்திருக்கும். அந்த சமயத்தில் அந்த யானையை அடக்குவதற்காக அந்த யானை பாகன் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, எப்படியாவது இந்த யானையை அடக்கணும், என்ன வழி பண்ணாலும் இந்த யானையை மாத்திரம் நம்மால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலையே அப்படின்னு சொல்லி, யானை சின்ன வயசில் இருக்கும் பொழுதே அதோட காலில் ஒரு சங்கிலியை கட்டி அந்த சங்கிலியோட ஒரு பகுதியை என்ன பண்ணியிருப்பார், ஒரு மரத்தோடு இணைச்சி கட்டியிருப்பார். யானை அப்போ சின்ன வயசில் இருந்ததுனால அது என்ன பண்ணியிருக்கோம், எவ்வளவோ முறை திரும்ப திரும்ப முயற்சி பண்ணி பார்த்தோம் அந்த சங்கிலியை விட்டு அதால் வெளியில் வரவே முடியாத ஒரு சூழ்நிலையில் மாட்டியிருக்கோம். திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம், எப்படியாவது இந்த சங்கிலியை விட்டு நாம் வெளில வரணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி பார்த்த பொழுது கூட அதால் அந்த சங்கிலியை பெயர்த்துக்கிட்டு வர முடியாத ஒரு நிலையில் அது இருந்திருக்கும். அப்போ அந்த யானை என்ன நினச்சிருக்கோம், இனி வாழ்க்கை முழுவதுமே அப்படித்தான், நாம் இந்த சங்கிலிக்கு அடிமை, நம்மால் இந்த சங்கிலியை விட்டு வெளில வரவே முடியாதுன்னு தப்பான ஒரு மனக்கணக்கு, அந்த செல்ஃப் லிமிட்டிங் பிலீஃபுக்குள்ளே யானை மாட்டியிருக்கும். அதோட பலன் என்ன ஆயிருக்கும், இன்னி வரைக்கும் பார்த்தா கூட யானையோட காலில் ஒரு சின்ன சங்கிலி தான் போட்டிருப்பாங்க, ஆனால் அந்த சங்கிலியை ஒரு ஹெவியான திங்கோட அவங்க என்றைக்குமே இணைச்சி கட்டியிருக்க மாட்டாங்க. மேபி ஏதாவது ஒரு சின்ன குச்சியில் கட்டியிருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா அந்த சங்கிலியை லூஸாக கூட விட்டுருக்கலாம். இந்த கோவில்களுக்கெல்லாம் போகும்பொழுது பார்த்தோம் அப்படின்னா, அந்த யானை திரும்ப திரும்ப தன்னோட காலை பார்த்துக்கிட்டே அந்த ஒரே காலை மாத்திரம் லேசாக ஆட்டிக்கிட்டே இருக்கும், லேசாக தான் ஆட்டிக்கிட்டு இருக்கும். இப்போ ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மிருகமாக மாறி போயிருக்கும் யானை. சின்ன வயசில் அது செஞ்ச முயற்சியில் ஒரு கால அளவு முயற்சியை இப்போ அது மேற்கொண்டா கூட அந்த சங்கிலியை விட்டு அதால் ரொம்ப ஈஸியாக வெளிவர முடியும். ஆனால் தனக்குள்ள தானே போட்டுக்கிட்ட சங்கிலி அது, நம்மால் இனி வாழ்க்கை முழுவதுமே இந்த சங்கிலியை விட்டு வெளில வரவே முடியாது அப்படின்னு சின்ன வயசில் அதோட மைண்டுக்குள்ளே அது ஏற்படுத்திய அந்த இம்ப்ரெஷனோட பாதிப்பு தான் இன்னி வரைக்கும் கூட அந்த சங்கிலிக்கு அடிமையாகவே இருக்குது யானை. நாமும் என்ன செய்கிறோம், அந்த மாதிரி தான் பலவிதமான மன சங்கிலிகளுக்கு அடிமையாக இருக்கும், பலவிதமான மன கற்பனை தடைகளுக்கு அடிமையாக இருக்கும். நம்மால் இதெல்லாம் செய்யவே முடியாது, இந்த உயரத்தை எட்டவே முடியாது அப்படின்ற பல தடைகள் கற்பனையால் நாமே நமக்குள்ளே விதைச்சிக்கிட்ட தடைகளாக இருக்கும். இந்த மாதிரியான கல்வி தகுதி இருந்தால் மட்டுமே தான் என்னால் வெற்றி பெற முடியும், இந்த கல்வி தகுதி என்கிட்ட இல்லை அதனால் என்னால் இந்த அளவு உயர முடியாது அப்படிங்கிற தடைகள் நாம் போட்டிருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா, எனக்கு வயசாயிடுச்சு, இந்த வயசுக்கு மேலே நான் நினச்ச கனவுகளை எல்லாம் என்னால் நிறைவேற்றிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கற்பனை தடையாகவும் அது இருக்கலாம். ஸோ எந்த மாதிரியான தடைகளாக இருந்தாலும் நாம் முயற்சி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அத்தனை தடைகளையும் நம்மால் தகர்த்தெறிந்து விட முடியும் அப்படிங்கிறது தான் இன்றைய நிகழ்ச்சியின், இன்றைய கதையின் ஹீரோயின் நமக்கு சொல்ல வராங்க. அந்த ஹீரோயினோட வயது இப்போ அவங்க இல்லை, ஆனால் அவங்களோட கனவை அவங்க மெய்ப்பிக்க ஆரம்பித்த பொழுது அவங்களோட வயது 78. இன்னி வரைக்கும் கூட பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் கிராண்ட்மா மோசஸ் அப்படிங்கிறவங்களோட ஓவியம் ரொம்ப ரொம்ப பிரபலமான ஓவியங்கள். கிறிஸ்மஸ் கிரீட்டிங் கார்டு, நியூ இயர் கிரீட்டிங் கார்டுன்னு எதை எடுத்தாலும் கிராண்ட்மா மோசஸ் வரைஞ்ச ஓவியங்களா, ஓ அந்த கிரீட்டிங் கார்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆன்லைன் உலகத்தில் கூட அந்த கிரீட்டிங் கார்டை வாங்குவதற்கான ஒரு தனி ரசிகை கூட்டமே இருக்குது. சின்ன வயசுலேருந்தே கிராண்ட்மா மோசஸுக்கு, அப்பா அவங்க வெறும் மோசஸாக தான் இருந்தாங்க, தான் வரைஞ்சிக்கிட்டே இருக்கணும், அழகழகான ஓவியங்களை வரையணும், அந்த ஓவியத்தை எல்லாரும் பாராட்டணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருந்தது.
சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு பொண்ணாக தான் இருந்தாங்க மோசஸ். ஸோ அவங்கக்கிட்ட பெயிண்ட் ப்ரஷ் வாங்கவோ அல்லது பெயிண்ட்களை வாங்கவோ கூட காசு இல்லாமல் இருந்த சமயங்கள் என்ன செய்வாங்களாம், இந்த நேச்சுரல் லேண்ட்ஸ்கேப்ஸ் மலைகளையும் தண்ணீரையும் வரையும் பொழுது ஜஸ்ட் இந்த எலுமிச்சை சாறு, மாதுளம் பழஞ்சாறு, இந்த கிரேப் ஜூஸ்னு கையில் கிடச்ச ஜூஸஸ் எல்லாம் வச்சு அதையே கலராக மாற்றி அழகழகாக வரைய ஆரம்பிப்பாங்களாம் அவங்க. சரி, அவங்களோட 15வது வயது அவங்க எட்டும் பொழுது தான் அவங்க ஒரு வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த பொழுது இதே மாதிரி அவங்க ஓவியம் வரைகிறத பார்த்துட்டு அந்த வீட்டை சேர்ந்தவங்க அவங்களுக்கு முதன் முதலாக சாக் பீசஸையும் வேக்ஸ் க்ரையான்ஸையும் வாங்கி கொடுத்து கிஃப்ட் பண்ணாங்க. இந்த கனவெல்லாம் ஒரு புறம் இருக்க அவங்களுக்கு திருமணமாகி குழந்தைகளும் பிறக்க ஆரம்பித்தாங்க. சரி, ஸோ குடும்ப நிர்வாகம், குடும்ப பொறுப்பு இதெல்லாம் போயிட்டே இருந்ததுனால இந்த ஓவியம் தீட்டுவதற்கான நேரம் என்பதோ அதில் இருந்த எண்ணம் என்பதோ கொஞ்சம் கொஞ்சமாக மோசஸ்கிட்டேருந்து மறைய ஆரம்பிச்சுது. சரியா தன்னோட 70வது வயதை அவங்க முடித்த சமயத்தில் தான் தன்னுடைய சிறு வயது கனவு என்பது மெல்ல அவங்களுக்குள்ள எட்டி பார்க்க ஆரம்பிச்சுது. சின்ன வயசுலேருந்து ஓவியம் வரைவதில் நமக்கு அவ்வளோ ஆர்வம் இருக்குமே, இவ்வளோ வயசாயிடுச்சு, இந்த வயசுக்கு மேலே நம்முடைய கனவை நம்மால் நிறைவேற்றிக்க முடியாதுன்னு நாமே நம்பிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த கனவை நிறைவேற்றி கொள்ள இன்னொரு ஜென்மம் நமக்கு கிடைக்காமலேயே கூட போயிடலாம். ஸோ இந்த வயசுலேருந்து நாம் ஓவியம் தீட்ட ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய 78வது வயதில் இருந்து தான் மீண்டும் தனது கனவிற்கு ஒரு கலரை சேர்க்க ஆரம்பித்தாங்க கிராண்ட்மா மோசஸ். சின்ன சின்ன ஓவியங்கள், தான் சின்ன வயசில் பார்த்த அந்த கிராமத்து சூழல்களை அந்த இயற்கை வண்ணம் மாறாமல், இயற்கை மனம் மாறாமல் அப்படியே வரைய ஆரம்பித்தாங்க கிராண்ட்மா மோசஸ். வரைஞ்சது மட்டுமல்லாமல் அவங்க வீட்டு பக்கத்தில் இருந்த கடைகளோட அந்த ஜன்னல்களில் கொண்டு போய் அந்த ஓவியங்களெல்லாம் அவங்க வைப்பாங்களாம். அதை பார்த்தவங்க ஒரு $3-5 வரைக்கும் கொடுத்து சில ஓவியங்களை வாங்கிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ மற்றவர்கள் தன்னுடைய ஓவியத்தை பார்த்து பாராட்டணுன்ற கனவை கொஞ்சம் அந்த வயதின் மெச்சூரிட்டி காரணமாக கிராண்ட்மா மோசஸ் மாற்றிக்க ஆரம்பித்தாங்க. என்னுடைய ஆசை என்பது ஓவியம் தீட்டுவது, அவ்வளோதான். அந்த ஆசையை என்னுடைய 78வது வயதிற்கு மேலே என்னால் பண்ண முடியுதே, அந்த ஆசையை நிறைவேற்றிக்க முடியுதே, இதுவே எவ்வளோ பெரிய வரம் அப்படின்னு நினச்சி சந்தோஷமாக அவங்க தீட்டிய ஓவியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா $3,000-5,000 வரைக்கும் கூட விற்பனையாக ஆரம்பிச்சுதான். தன்னுடைய 78வது வயதில் தொடங்கி தன்னுடைய 101வது வயது, இன்றைக்கி கூட இன்டர்நெட்டில் போய் கிராண்ட்மா மோசஸ்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த 101வது வயது வரைக்கும் பலதரப்பட்ட ஓவியங்களை அவங்க தீட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ கனவு காணணும், அந்த கனவை நாம் நிறைவேற்றிக்கணும் அப்படின்னா அதற்கான தடையாக நாம் என்றுமே வயதை சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்கு கிராண்ட்மா மோசஸின் அந்த கதையே, வாழ்க்கை கதையே நமக்கு ஒரு நல்ல உதாரணமாக நிச்சயமாக இருக்கும். ஸோ இன்னிலிருந்து நாம் எந்த மாதிரியான கற்பனை தடைகளை எல்லாம் நமக்கு நாமே சொல்லிக்கிட்டு இருக்கோம், எந்த மாதிரியான சாக்கு போக்குகளை நம்முடைய முன்னேற்றத்திற்கான தடைகளாக நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் நாம் அலசி பார்ப்போம். அந்த தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து தைரியமாக கனவுகளை காண ஆரம்பிப்போம். எப்படிப்பட்ட கல்வி தகுதி கொண்டவர்களாக நாம் இருந்தாலும் சரி, எந்த வயதினராக நாம் இருந்தாலும் சரி, நாம் என்னிக்கோ கண்ட கனவுகளை, நாம் என்னிக்கோ விதைத்த லட்சிய விதைகளை இன்றிலிருந்து புதுப்பித்து கொள்ளத்தான் போகிறோம் என்கிற நம்பிக்கையோடும் வாழ்த்துக்களோடும் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். ஸோ ராம், தெனாலி வந்துட்டு என்ன பண்ணியிருக்காரு, இவர் ராஜகுரு வந்துட்டு இவருக்கு சான்ஸ் கொடுக்கல இல்லையா விகட கவிக்கு, அதனால இப்படியே பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜகுரு ஒரு நாள் காலையில வந்து குளத்துல குளிச்சுட்டு இருந்திருக்காரு. அவர் துணியெல்லாம் இருந்திருக்கு, துணி எடுத்துட்டு போய் ஒழிச்சு வச்சுட்டாராம். சரியா ஒழிச்சு வச்சுட்டு இவர் சாதாரணமாக அந்த குளத்துல குளிக்கிற மாதிரி தெனாலி வந்திருக்காரு. வந்தோடனே ராஜகுரு பார்த்துட்டு வேற யாருமே இங்கே இல்லை, இவன் மட்டும்தான் இருக்கான், இவன் தான் துணி எடுத்துருக்கணும் அப்படின்னு முதல் மரியாதை துணி கொடு அப்படின்னா இல்லவே இல்லை அப்படின்னு பயங்கரமா சாதிச்சிருக்காரு. சரி ஓகே ப்ளீஸ், துணி உங்ககிட்ட தான் இருக்குன்னு எனக்கு தெரியும், நான் என்ன செய்யணும், நீ பழி வாங்குறேன்னு எனக்கு தெரியுது, என்ன செய்யணும்னு சொல்லு, நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ராஜகுரு சொன்னேன்னா ஓகே இதான் சான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் குளிச்சுட்டு வரேன், நான் உங்கள் துணி என்கிட்ட தான் இருக்கு நான் தரேன், ஆனால் வந்துட்டு என் அரண்மனை வரைக்கும் நீங்கள் தான் தோளில் தூக்கிட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவான். உடனே இவர் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு, சரி நமக்கு துணி வேணும், சரி ஃபஸ்ட்டு என் துணியை கொடு அப்படின்னா, சரி ஓகே நீங்கள் ஃபஸ்ட்டு ஒத்துக்கோங்க, வா கொடுத்த வாக்கு வந்து மாறக்கூடாது அப்படின்னா, சரி ஓகே கொடுத்த வாக்கு நான் மாறமாட்டேன் அப்படிலாம் சொல்லுவான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு துணியை கொடுத்துருவான். இவர் துணியெல்லாம் மாட்டிட்டு தெனாலிராமன் வந்து அவன் குளிச்சதுக்கப்புறம் தோல் மேலே ஏற்றி உட்கார வச்சுட்டு அரண்மனை வரைக்கும் கொண்டு போவார். கொஞ்சம் அரண்மனை கிட்ட போன
பண்ணுவோன்னே காவல் எல்லாம் பார்த்துட்டு என்ன ராஜகுரு வந்து தெனாலிராமன் விகடகவியை போயிட்டு தூக்கிட்டு வராரு அப்படின்னு சொன்னா மன்னரும் பார்த்துருவாரு. தூரத்துலேருந்து மாலையிலேருந்து மன்னரும் பார்த்துட்டு தான் தெனாலிராமனும் பார்த்துருவான். சரி மன்னர் நிச்சயமும் வந்து கோபமாயிடுவார், எதுக்குன்னு அவருக்கு புரியாது, அதனால நம்ம கீழே இறங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனி கீழே இறங்கிட்டு அவர் காலில் விழுந்துருவாராம். தெனாலி காலில் விழுந்துட்டு ராஜகுரு மன்னிச்சிருங்க என்ன, இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பெரிய ஆள், உங்களை போய் நான் வந்து என்ன தோளில் சுமக்க சொல்லிட்டேன், ரொம்ப தூரம் நடந்திருப்பீங்க, சரி நீங்கள் இவ்வளோ நேரம் வந்து என்ன தோளில் சுமந்தீங்களா, இப்போ நான் உங்களை சுமக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏறி ராஜகுரு வந்து தோளில் உட்கார வச்சுப்பார். ஸோ இந்த கேப்பில் மன்னர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, ரெண்டு பேர் வராங்க பாரு, அதில் மேலே இருக்கவனா அடிச்சு கொண்டுடு அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டு அனுப்பிச்சிருவாரு. இந்த கேப்பில் தெனாலி தான் மாத்திட்டார்ல, மேலே உட்காந்துருக்கிறது ராஜகுரு, கீழே இருக்கிறது தெனாலி. ஸோ மாறினோன்னா இது ராஜகுருக்கு தெரியாமல் ரொம்ப சந்தோஷமா பாரு, நான் ஒருத்த மேலே ஏறி உட்காந்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி மெதப்பில் வந்துட்டே இருப்பாரு. வந்தோன்னா காவலாளி வந்து ராஜகுரு பிடிச்சி அடி அடின்னு அடிப்பாங்களாம். மன்னர் அதை பார்த்துட்டு கீழே தப்புதுன்னு ஓடி வந்துட்டு, ராஜகுரு என்ன மன்னிங்கள், நான் உங்களை அடிக்க சொன்னேன், தெனாலி தான் அடிக்க சொன்னேன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க காவலாளி அப்படின்னா, நீங்க தானே சார் மேல இருக்கிறவங்க வந்து அடிக்க சொன்னீங்க, அதனால தான் மன்னரை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி காவலாளி சொன்ன. மேல இருந்தது இவரா, தெனாலிலாம் இருந்தா அப்படின்னா, இல்லையே மேல இருந்தது ராஜகுரு தான், அதனால தான் அவரை போட்டு அடிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா தெனாலி ரமனை பார்த்து சிரிப்பாரா இவர், எப்படி ராஜதந்திரமா வந்து இந்த வேலையை பண்ணிருக்க, நீ ரொம்ப புத்திசாலித்தனம் தான் உனக்கு, சரி எதுக்கு அவரை வந்து இந்த மாதிரி பண்ண அப்படின்னு கேட்டேன். அப்பதான் சொல்வாரு ராஜகுரு, இந்த மாதிரி அவர்கிட்ட தான் முதல் முதல்ல விகடகவி சான்ஸ் கேட்டு போனேன், அவர் என்ன யாருன்னு கேட்டுட்டாரு, வாக்கு கொடுத்தாரு, ஸோ கொடுத்த வாக்கு அவர் காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வேலையை செஞ்சேன். பாடம் புகட்டதான், ஆமா பாடம் புகட்ட தான் நான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். மன்னர் பார்த்து வியந்து அவருக்கு காசுலாம் பரிசுலாம் கொடுப்பாராம். ஓகே, உங்களை மாதிரி ரொம்ப கிளவரான பர்சன் நினைக்கிறேன் தெனாலிராமன். ஏன் அப்படி சொல்றீங்க? சொல்றேன், அவர் வந்து எந்த ஒரு சிச்சுவேஷனையும் வந்து பயங்கர கிளவராக யோசிச்சு வெளில வந்துடுறாருல, அதனால சொல்றேன். ஓ அப்படி சொல்றீங்களா, சரி நான் அதை கிரெடிட் எடுத்துக்கிறேன், ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த செக்மெண்ட்ல நான் ஒரு சூப்பரான கதை சொல்றேன், பட் அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம நிகழ்ச்சியில் மூலிகைகள் நம்மளோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பத்தி பேசுறதுக்காக சித்த மருத்துவர் ராஜமாணிக்கம் வந்திருக்காரு. அவர் என்ன சொல்றாரு பார்த்துலாமா? கண்டிப்பா. இது மூலிகை மருத்துவம். உலகெங்கமுள்ள வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற மூலிகை மருத்துவம் வந்து கண்ணில் வந்து நீர் வந்து கோர்த்துருக்குன்னு சொல்லுவாங்க. கண்ணுக்கு கீழே வந்து நீர் கோர்த்துருக்கும், கண் பார்த்திங்கன்னா முட்டை கண்ணு மாதிரி இருக்கும், ஆனால் சதைகள் மேலே வந்து நீர் கோர்த்துருக்கும். பார்க்கும்போது அவங்களுக்கு மங்கள பார்வை தெரியும், சரியாக படிக்க முடியாது, அதிக நேரம் படிக்க முடியாது, கண்ணில் வந்து தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த நீர் கோர்வையால் வந்து பார்வை குறைவாகவே தான் இருக்கும், அவங்களால வந்து சரியாக பார்க்க முடியாது, நிறைய நேரம் படிக்க முடியாது, நல்லா எழுத முடியாது. இதுக்கெல்லாம் காரணம் அவங்க சாப்பிட்ற உணவு. உணவு மட்டும் இல்லை, அந்த உணவில் எந்த வகையான சத்தும் இல்லாததால் அவங்களுக்கு வந்து முகம் வந்து வீக்கமாகவே இருக்கும். இன்றைக்கி இருக்கிற உணவை கண்ட உணவுகளை சாப்பிட்றாங்க, தேவையில்லாத சிறு சிறு பொருள்களை சாப்பிட்டு வர்றதால அவங்களுக்கு வந்து என்னென்னா அந்த பழங்களில் உள்ள ரசாயன தன்மைகள் போய் கண்ணில் வந்து கோர்க்கும். எது வந்து கண்ணை கெடுக்கணும்? இப்போ பாம்பு கொத்துனா கண்ணுக்கு தான் போகும் விஷம் முதல்ல, அதுக்கடுத்து மூளைக்கு போகும், கண்ணை மறைக்கும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷத்தன்மையும் அந்த சாப்பாட்டில் உள்ள விஷமும் வந்து கண்ணை தான் கெடுக்கும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து நல்ல சாப்பாடாக இருந்தால் கண்ணை வந்து கெடுக்காது. அன்றைக்கி வந்து கம்மங்கூழ் இதெல்லாம் சாப்பிட்டாங்க, கண் பார்வை தெளிவாக தெரிஞ்சிச்சு, மலச்சிக்கல் இல்லாமல் இருந்துச்சு. கண் பார்வை வந்து அன்றைக்கி நல்லா தெரிஞ்சதுக்கு காரணம் அவங்க சாப்பிட்ட உணவு பழக்கங்கள். மத்தியான வேளையில் வந்து கூழ் குடித்தாங்க, அப்போ வந்து மலச்சிக்கலே இல்லாமல் இருந்துச்சு. இரவு நேரத்தில் களி சாப்பிட்டாங்க, இப்போ யாருமே களின்னா என்னன்னே தெரியலன்றாங்க. அதனால் வந்து பார்வைகள் மங்களாயிருந்துச்சு. சத்தான உணவுகள் எதுவுமே கிடையாது, சிறுதானியங்கள் நிறைய சாப்பிடணும். சிறுதானியங்கள் சாப்பிட்டா தான் கண் பார்வை கூடும், அதனால் சிறுதானியங்கள் சாப்பிட்றது நல்லா சாப்பிடணும். அதே மாதிரி நெய் நிறைய சேர்க்கணும். நெய்னா நாட்டு மாட்டு நெய் தான் சேர்க்க முடியும், சாதாரண நெய் சேர்த்திங்கன்னா தேவையில்லாத கொழுப்புகள் உடம்பில் சேர்ந்து அதுவே கண் பார்வையை கெடுக்கும். அந்த நீர் கோர்வையானது உடலில் வந்து அதிகமாக தண்ணியை குடித்து குடித்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாப்பிடவே மாட்டுறாங்க. ஒரு அரை தோசை சாப்பிட்றாங்க, ஒரு ஒரு சொம்பு தண்ணி குடிக்கிறாங்க. அப்போ தண்ணியாக தான் போய் சேருதே தவிர அது உணவு போய் சேரலை, அந்த தண்ணி முழுவதும் மேலே போயிருக்கும். சரியாக நீர் போகாமல் இருக்கும், நீர் போகலனா கண்ணெல்லாம் வீங்கிடும், கை கால் வீங்கிடும், வயிறு வீங்கிருக்கும். அப்போ கண்ணம்பட்டை கீழே பார்த்திங்கன்னா லேசாக கருப்பு படிஞ்சிருக்கும். அப்போ வந்து சத்து பற்றாக்குறையால் நீர் கோர்த்துக்கும். அந்த நீரை வெளியெடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான மருந்தாக கோவை இலை. கோவை இலைன்னா நிறைய பேருக்கு தெரியாது, பாதையில் வந்து வேலியோரத்தில் பழுத்திருக்கும் அந்த கோவை பழங்கள். இந்த கோவை பழத்தை சாப்பிட்ற வந்து உங்களுக்கு கிளி குயில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து இருக்கும், அதுங்க வந்து கண் பார்வை அதிகமாக தெரியும். அதனால் கோவை இலையை எந்த வகையிலையும் சாப்பிடலாம். ஆனால் அந்த கோவை இலையை பயன்படுத்தி கண்ணை சுத்தம் பண்ணுறது, கண்ணில் உள்ள நீரை வெளியேற்றணும். கண்ணில் உள்ள நீரை வெளியேற்றினா தான் வந்து கண்ணில் இருக்க நீர் கோர்வை வெளியாகும். நீர் கோர்வை வெளியானால் தான் கண் மங்கள் சரியாகும். கண்ணில் இல்லைனா வந்து நீர் கோர்த்துக்கிட்டு பார்வை வந்து ரெண்டாக தெரியும், இல்லைனா மங்களாக தெரியும், அவங்களால் வந்து சரியாக பார்க்க முடியாது. அந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு
இந்த கோவை இலையை பயன்படுத்தினோம்னா அந்த நீரை வந்து வெளியெடுக்கிறதுக்கான மருந்துக்கு இந்த கோவை இலையை பயன்படுத்துகிறோம். இதோட சேர்த்து ரோஜாவை பயன்படுத்துகிறோம். ரோஜா வந்து கண்ணை ஏற்கனவே சுத்தம் செய்யும். ரோஜாவினுடைய இதழினுடைய சாரை வந்து கண்ணில் வந்து விட்டு வந்தோம்னா கண்ணை சுத்தம் செய்யும். கண்ணில் இருக்கிற கசடுகளை வெளியேற்ற இந்த ரோஜா. சின்ன வெங்காயம், நீங்கள் தினந்தோறும் நம்ம சாம்பாருக்கு போடுற இந்த சின்ன வெங்காயத்தை அறுக்கும் போதெல்லாம் கண்ணில் நீர் வரும். அது நல்லது தான். கண்ணில் நீர் வரும்போது ஓரளவுக்கு இருக்க கண் நீர் வந்து வெளியாகும். வெங்காயத்தை நறுக்கும் பொழுது பெண்கள் யார் அறுத்தாலும் கண்ணில் நீர் வரும். அதனால் கண்ணில் உள்ள நீர் கோர்வை குறையிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு மருந்தாக தான் இருக்குது வெங்காயம். வெங்காயத்தை சின்ன வெங்காயத்தை பயன்படுத்தும்போது கண்ணில் உள்ள நீர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கண் மங்கல் குறைய ஆரம்பிச்சிடும். இதோடு சேர்த்து தங்கச்சத்து சேர்ந்த சீரகத்தை நம்ம சேர்க்குறோம். சீரகத்தை சேர்க்கும்போது கண்ணில் உள்ள அந்த நீர் கோர்வை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியெடுக்கும். வெளியெடுத்ததுமே நீர் கோர்வை சரியாகும். நீர் கோர்வை சரியாகும் கண் பார்வை கூடும். கண் பார்வை கூடுறதுக்கு சீரகத்தை பயன்படுத்துகிறோம். ஏன்னா சீரகத்தை நேரடியாக பயன்படுத்தக்கூடாது, அது முறையாக பயன்படுத்தணும். இந்த சீரகம் சாப்பிட சாப்பிட நேராக கண்ணில் தங்கத்தை விட்டு சரி செய்கிறதுக்கு சமம் சீரகத்தை விடும்பொழுது. இதோடு சேர்த்து எல்லாம் வந்து ரோஜாவை சேர்க்குறோம், கோவையிலேயே சேர்க்குறோம், சின்ன வெங்காயத்துக்கு இதெல்லாம் சேர்த்து கண்ணில் விடும்பொழுது நீர் கோர்வை அந்த கண்ணு கீழே வந்து கட்டி மாதிரி தொங்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்கும் கண்ணு கீழே, கண்ணுக்கு மேலேயும் வீக்கமாக இருக்கும். அந்த பட்டையினுடைய மேல் வீக்கமும் கீழே உள்ள வீக்கமும் பட்டையின் உள்ள இமைகளுக்கு கீழே உள்ள வீக்கத்தையும் அது கொஞ்சம் கொஞ்சமாக நீரை வெளியேற்றி கண்ணு உள்ள நீர் கோர்வை சரியாக்கும் போது கண் மங்கல் சரியாகும். கண் பார்வை வந்து ரெட்டை எழுத்தா தெரியுது. இப்போ புத்தகம் எல்லாம் நம்ம படிக்கிறப்போ ஒரு ஒரு எழுத்தும் அப்படியே வரிசையாக ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறவங்களும் இந்த மருந்தை வந்து நம்ம கண்ணில் விட்டோம்னாக்கா அந்த ரெட்டை ரெட்டையாக தெரிகிற எழுத்து நல்லா அந்த மாதிரி தெரியாது, சீக்கிரமாக குணமாயிரும். அப்புறம் கிட்ட வச்சு படிப்பாங்க, இப்படி கிட்ட உச்சு உத்து பார்த்து படிப்பாங்க, எட்ட வச்சு படிப்பாங்க, கிட்ட பார்வை எட்ட பார்வைன்றதெல்லாம் வந்து சரியாகும். இந்த மருந்தை இப்போ நம்ம தயாரிக்கிற முறையை நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். கோவையிலே கொஞ்சம் எடுத்துருக்கோம். ஏன் எடுத்துருக்குன்னா ஒரு இலை போதுமானது. ஆனால் ஒரு இலையை வச்சு அரைச்சி எடுத்தோம்னா அதில் வந்து நமக்கு சாறு கிடைக்கும். சாறு வந்து அதனால் ஒரு நாலஞ்சு இலையை எடுத்துருக்கோம். ஆனால் நாலஞ்சு இலையோடு சேர்த்து ரெண்டு ரோஜா பூவை சேர்த்துக்கிறணும். ரோஜாவின் இதழ்கள் மட்டும் சேர்த்துக்கிறணும். அதை மகரந்தம் தேவையில்லை, உள்ளே இருக்கிற மகரந்தத்தை சேர்க்கக்கூடாது. வெளியில் உள்ள இதழ்கள் மட்டும் இதோடு சேர்த்துருக்கோம், கோவை இலையோடு சேர்த்துருக்கணும். சின்ன வெங்காயம் வந்து ஒரு ரெண்டே ரெண்டு வெங்காயம், அதை கொஞ்சம் அறுத்து போட்டுக்கிறனோ அப்போ தான் வந்து சார் எடுக்கிறதுக்கு சரியாக வரும். அதோடு சேர்த்து சீரகம் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு. இப்போ நல்ல ஒரு வெள்ளை சுத்தமான வெள்ளை பருத்தி துணி, அந்த துணியில் வந்து நம்ம இந்த அரைச்சி இப்போ எடுத்ததை சாறு வர்ற அளவுக்கு நம்ம இடித்து அரைச்சி எடுத்துக்கிறோம். எதுக்கு நாம் வெள்ளை துணியில் வச்சு நம்ம இந்த மருந்தை கண்ணில் விட போகிறோம்? அதனால் கலரான துணியில் எடுத்து நம்ம வச்சோம்னாக்கா அந்த துணியில் உள்ள கலர் வந்து கண்ணுக்கு போய் அது சில பக்க விளைவுகள் வரும். அதனால் சுத்தமான துணியாக வெள்ளை துணியை எடுத்து இப்போ கண்ணில் ஒரு மூணு சொட்டு விடணும். சீரகம் உள்ளே இருக்கிறதால இந்த தூள்கள் வந்து கண்ணுக்குள்ளே போச்சுன்னா கண்ணை உறுத்திரும். அப்போ சீரகத்தை போட்டோம் அது கண்ணுக்குள்ளே போய் அது குத்திரும். கண்ணை வந்து ரொம்ப பாதுகாக்கணும். கண் தான் வந்து நமக்கு வந்து உலகத்தின் வழிகாட்டி எல்லாமே. கண் இல்லைன்னா எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. கண்ணில் விடுறோம் அப்படின்னா வெங்காயத்தை சேர்த்துருக்கோம்னு பயப்பட வேண்டாம். இதோட சேர்த்து ரோஜா இதழ் சேர்த்துருக்கோம், சீரகம் சேர்த்துருக்கோம், கோவையிலையை சேர்த்துருக்கோம். இதை நாங்கள் வந்து ஆண்டாண்டு காலமாக எங்கள் வீட்டில் இருக்கும்போது இதை வந்து
ஒரு குறைஞ்சது ஒரு 15 பேருக்கு இதில் இருக்கிற சாரை விடலாம். இதை வந்து எடுத்து லேசாக அப்படி புழிஞ்சோம்னா மூணு சொட்டு ஒரு கண்ணில் விட்டால் போதும். இதை வந்து 15 பேருக்கு விடலாம். இப்போது 15 பேருக்கு கண்ணில் விட்டு, கண்ணில் விட்டதுக்கப்புறம் கண்ணை வந்து மூடிட்டு நல்லா இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் மேலே எல்லா பக்கமும் சுற்றி பார்க்கணும். சுத்த கண்ணை மூடிட்டே சுற்றும்போது கண்ணில் உள்ள எல்லா பக்கமும் உள்ளே போகும்போது நீர் கண்ணிலேருந்து நீர்கள் அதிகமாக வரும், கண்ணீராக வரும். கொஞ்சம் காந்தல் இருக்கும், எரிச்சல் இருக்கும், ஆனால் எரிச்சல் வந்து ஒன்றும் பண்ணாது. கண்ணில் எதை விட்டாலும் வந்து எரிய தான் செய்யும். அப்போது கண்ணில் இருந்த அந்த கீழே உள்ள கோள்கள் வந்து வீங்கி போயிருக்கும். அந்த நீர் கோர்வை வந்து அந்த கண்ணில் விட்டதால் வேகமாக இறங்கும். இது வாரத்துக்கு ஒரு முறை செய்யலாம். 7 நாளைக்கு ஒரு முறை 3 சொட்டு விடணும். தினந்தோறும் சூரியனை பார்க்கணும். சூரியனை ஏன் பார்க்கணும்னா ஒளி கதிர்கள் கண்ணில் போக போக கண்ணுக்கு வந்து நிறைய பிரகாசமான கண் பார்வை கூர்மை கிடைக்கும். கண்ணில் உள்ள நீர்கள் வந்து வெளியாகும். நீங்கள் சூரியனை உத்து பார்க்கும்போது கண்ணில் வந்து நீர் கிளம்ப ஆரம்பிச்சிடும். இதை நம்ம விட்டுட்டு வந்தோம்னா, வாரம் ஒரு முறை விட்டு வந்தோம்னா கண்ணில் உள்ள எல்லா நீரும் வந்து வெளியாகி கண்ணில் அந்த கீழே கட்டி மாதிரி தொங்கிட்டு இருக்கிறதெல்லாம் கரைஞ்சி அழகான கண்ணாக மாறும். கண் இமைக்கு மேலே இருக்கிற நீர் கோர்வையும் கரைஞ்சி கண் இமைகள் வந்து அழகாக இருக்க ஆரம்பிச்சிடும். கண்ணில் எவ்வளோ நீர் இருந்தாலும் சரியாகும். அந்த மங்கள் வந்து கண்ணுக்கு முன்னாடி எனக்கு எதுவுமே தெரியல, ஏதோ ஒரு உருவம் வந்துட்டு போகுதுன்ற மாதிரி இருந்தால் அந்த மங்களான பார்வை சரியாகும். எழுத்துக்கள் வந்து துல்லியமாக தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் இப்போ விட்டோம்னா சாதாரணமாக அவங்க மட்டும்தான் விடணும், மீதி யாரும் கண்ணில் விடக்கூடாது அப்படியெல்லாம் கிடையாது. நல்லா இருக்கிற நம்மளும் விடலாம் கண்ணில். நம்ம கண்ணில் விட்டால் இன்னும் கண் பார்வை கூர்மையாகும், அதிகமாக வந்து நல்லா வந்து பார்க்கக்கூடிய சக்தி கிடைக்கும். இதை நம்ம வந்து ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை விட்டால் போதும். நீர்க்கோர்வை இருக்கிறவங்க 7 நாளைக்கு ஒரு முறை கண்டிப்பாக 3 சொட்டு விடணும். ஒரு கண்ணில் அதிகம் தேவையில்லை, கண் நிறையா விடணுன்ற அவசியம் இல்லை. 3 சொட்டு விட்டு கண்ணை சுழட்டணும். மேலே கீழே இந்த பக்கமும் அந்த பக்கமும் உள்ளே பார்த்துட்டு கண்ணை மூடிக்கிட்டே இருந்தோம்னா கண்ணில் 2 பக்கமும் நீராக ஒழுகும். அப்போ நீர்க்கோர்வை வெளியாக பார்வை கூட ஆரம்பிச்சிடும். நீங்கள் அப்போவே உங்கள் பார்வை சரியாகிறத பார்க்கலாம். குறைஞ்சது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் பார்வை வந்து நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். பார்வை வந்து நீர்க்கோர்வை வெளியாகி அந்த நீர் வெளியாகும் போது மங்களான பார்வை சரியாகும். இது நீர்க்கோர்வைக்கான நல்ல ஒரு மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி கண் ஒளி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சாந்தினி, ஃபஸ்ட்டெல்லாம் வந்து மன்னராட்சி தான் நடந்துட்டு இருந்தது இல்லையா? ஸோ அது மாதிரி ஒரு ஊரில் வந்து ஒரு மன்னர் ஒருத்தர் இருந்தாராம். அவரோட ஆட்சியில் வந்து பயங்கர செழிப்பாக இருந்ததான். அவரோட நாடு வந்து பயங்கர செழிப்பாக இருந்ததான். ஸோ அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். பட் அவருக்கு வந்து ஒரு ஆசையம், நம்ம மக்கள்லாம் எப்படி சந்தோஷமா இருக்காங்க அதை வந்து நம்ம நேராக போய் பார்க்கணும். இவர் நேரெல்லாம் போய் பார்த்ததில்லை. ஸோ மக்களாக நம்மளும் போய் தெரிஞ்சுக்கணும் எப்படி சந்தோஷப்படுறாங்க அப்படின்ட்டு இவர் என்ன சொன்னாராம், அவங்க அமைச்சர்கள்லாம் கூப்பிட்டு நான் இது மாதிரி ஒரு டூர் மாதிரி போகிறேன், நடந்தே போகிறேன், எல்லா இடத்துக்கும் போய் நான் கவர் பண்ணிட்டு மக்கள் எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க, என்ன குறைகள் எதாவது இருக்கா அப்படின்னு வந்து நான் பார்க்கறதுக்காக நான் போகிறேன், நடந்தே போகிறேன் அப்படின்ட்டு இவர் பிளான் பண்ணி போயிருக்காரு. போயிட்டு ரொம்ப நாள் வந்து இது மாதிரி இந்த நடைப்பயணமெல்லாம் போயிட்டு எல்லா ஏரியா கவர் பண்ணிட்டு திரும்ப அரண்மனைக்கு வந்திருக்காரு. ஸோ ஒரு டூர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு காலில் ரொம்ப வலிச்சிருக்கு. மக்கள்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, அதை பார்த்து இவர் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு. பட் ரோடு வந்து அங்கங்கே சரியில்லை, நிறைய பள்ளமேடெல்லாம் இருக்கு, எனக்கே கால் வலிக்குது. ஸோ மக்களுக்கு எவ்வளோ வலிக்கும், அதுக்காக நம்ம எதாவது பண்ணணும் அப்படின்ட்டு அமைச்சர்கள்லாம் கூப்பிட்டு இது மாதிரி சொல்லியிருக்காராம், இங்கே அரண்மனையில் வந்து லெதரில் வந்து ஃப்ளோர் போட்டிருக்கீங்களே, இதே மாதிரி எல்லா ரோட்லேயும் வந்து லெதர்லேயே போடுங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு. பட் அமைச்சர்கள்லாம் வந்து மறுத்துருக்காங்க. மறுத்துருக்காங்கன்னா அதுக்கு வந்து நிறைய மாடுகளை வந்து நம்ம காவு கொடுக்க வேண்டியிருக்கோம், நம்ம வந்து கடவுளாக வணங்குறோம், எப்படி இவ்வளோ மாடுகளை வந்து நம்ம இது பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படின்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு மக்களோட சந்தோஷம் தான் முக்கியம், நீங்கள் பண்ணுங்க அப்படின்னா எல்லாருமே ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. என்னடா இவ்வளோ மாடுகளை நம்ம காவு கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சப்போ ஒரே ஒரு அமைச்சர் மட்டும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசிச்சாரோம், நம்ம இவ்வளோ மாடுகளை வந்து நம்ம காவு கொடுக்கறதுக்கு பதிலாக இவ்வளோ இடம் இவ்வளோ பரப்பில் ஸ்கொயர் ஃபீட் நிறையா இருக்கு இல்லையா ரோடுலாம், பட் அதுக்கு பதிலாக மக்கள் நடக்கிறாங்க இல்லையா அவங்களாம் செருப்பு போட்டாங்கன்னா இதே லெதரை வந்து நம்ம கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வகையில் வந்து நிறைய மாடுகளை வந்து நம்ம சேவ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதனால் இந்த கதையில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னா பிரம்மாண்டமாக தான் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. சின்ன சின்ன விஷயம் சின்ன விஷயமா நம்ம சேஞ்ச் பண்ணாலே டோட்டலாக உலகமே மாறிடும் அப்படின்றது தான் சொல்ல வராங்க. ஓகே, யாருக்குமே பாதிப்பு இல்லைங்கும்போது பிரம்மாண்டமாக பண்ணலாம், பாதிப்பு இருக்கு அப்படின்னும் போது கம்மியாக நம்ம நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுக்கலாம். சின்ன சின்ன சேஞ்ச் கூட ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்றது. ஸோ மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்ல வரீங்க. ஓகே, இதை தொடர்ந்து 12 ராசிகளுக்கான யோக பலன்களை சொல்றதுக்காக யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி காத்துட்டு இருக்காரு, பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 22 தேதி 12 மாதம் 2015 ஆண்டு மார்கழி மாதம் 6 நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம்.
முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். எந்தவித பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்வது மன சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். தெய்வ மார்க்கத்திற்கு மிக மிக அனுகூலத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நாளாக காணப்படுகிறது. தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டமும் மனதிற்கு சந்தோஷமும் அபிவிருத்தியும் ஏற்படுவதுடன் யாத்திரை போன்ற விஷயத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுப்பதுடன் தானங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலங்களும் சந்தோஷ அமைப்பை ஏற்படுத்தி தரும். அதே சமயம் துணை அல்லது துணைவியாருடன் மட்டும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் எந்தவித பிரச்சனையும் ப்ராப்ளமும் காணப்படவில்லை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் கண்டிப்பாக எல்லா விஷயங்களும் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்படுவதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த செலவுகளெல்லாம் சுப செலவு மாற்றுவது உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பொறுத்தது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருப்பது இன்று பல விதத்தில் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். படைப்பாளிகள் மற்றவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அனுகூலமும் நல்ல விஷயமும் ஏற்படக்கூடிய நல்ல நாளை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலதிகாரிகளுடைய பாராட்டு மன நிறைவை ஏற்படுத்தி தரக்கூடிய நாள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். வார்த்தைக்கு நிச்சயமாக வெளிவட்டாரத்தில் ஏற்றம் அனுகூலம் காணப்படும். சந்தோஷமாக அபிவிருத்தியும் ஏற்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் வருகிறது. சுபவிரய பிராப்தம் ஏற்படக்கூடிய நல்ல நாளை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வதுடன் செலவுகள் மிக அதிகமாக காணப்பட்டாலும் அவை சுப செலவுகளாக காணப்படுவதனால் மன சந்தோஷம் காணப்படுகிறது. குடும்பத்தாருடன் எந்த ஒரு விஷயமும் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல நாளாக காணப்படுகிறது. தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் இருந்த சுணக்கங்கள் மாறுகின்றது. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுக்கு அன்புக்கும் பண்பிற்கும் பாத்திரமாவீர்கள். உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுகிறது. இடமாற்றம் உத்தியோக மாற்றம் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்வது நன்மை தரும். உத்தியோக நிமித்தமாக எந்தவித பயணத்திற்கும் முகசுவலிக்காமல் செல்வது உங்களுக்கு எதிர்காலத்தில் நன்மை தரக்கூடிய அஸ்திவாரமாக காணப்படுகிறது. கடல் கடந்து நல்ல செய்தி வருவதற்குண்டான சரியான காலத்தை முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு தந்தை வழி உறவுகள் விஷயத்தில் மிக கவனம். ஜவாப் ஜாமீன் வேண்டாம். யாருக்காகவும் புறம் கூறுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். யாராவது உங்களிடம் புறம் கூறினாலும் அந்த இடத்திலிருந்து நவர்ந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு விஷயத்திலும் யாருடைய தூண்டுதனால் தேவையில்லாத கோபதாபங்கள் படுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். சிறு சிறு வாக்குவாதங்கள் கூட பெருமளவு கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். மேலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நன்றாக இருக்கின்ற சமயத்தில் யாராவது வந்து தூபம் போடுவதற்கு செவி சாய்ப்பதனால் நிம்மதியை இழக்கக்கூடிய நாளாக காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். சந்திராஷ்டிரமத்தை மட்டும் நினைவில் வைத்து கொண்டாலே பல விதத்தில் நன்மையும் அனுகூலம் காணப்படும். அதே சமயம் வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் அமைப்பெல்லாம் குறைபாடுகள் காணப்படவில்லை. குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோர் உடல்நிலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். புதிய அறிமுகங்கள் விஷயத்தில் தேவையில்லாத ஆக்ரோஷங்கள் வேணாம். சிறு சிறு வாக்குவாதங்கள் பணத்தினால் ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறல் காணப்படுகிறது. வெளி வட்டாரத்தில் இறங்குகின்ற சமயத்தில் எல்லா விஷயத்திலும் யாரிடத்திலும் வாக்குவாதம் பண்ணாமல் இருப்போம் என்று முடிவு எடுத்துக்கொண்டால் எல்லாம் நன்மையாக காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். உத்தியோகம் தொழில் அமைப்பு மற்ற விஷயங்களிலும் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் காணப்படுகிறது. துணை அல்லது துணைவியாருடைய மன சந்தோஷங்களுக்காக விட்டு கொடுப்பது மிக மிக அனுகூலத்தை ஏற்படுத்தி தருகிறது. வெளிவட்டாரத்தில் காணப்பட்டிருந்த சந்தோஷ அமைப்புகள் தெய்வ சன்னிதானத்துக்கு சென்று விட்டு வரக்கூடிய பிராப்தங்கள் எல்லாம் மனதிற்கு புதிய அனுகூலங்களும் சந்தோஷ அமைப்பையும் ஏற்படுத்தி தருவதற்குண்டான நல்ல சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல நாளாக காணப்படுகிறது. குடும்பத்தில் அந்நியர் தலையீடோ மற்றொரு குடும்பத்தில் உங்களுடைய தலையீடோ இல்லாமல் இருந்தால் எந்தவித சங்கடமும் இன்று காணப்படவில்லை. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தைரியம் தன்னம்பிக்கையும் பெரிய அளவு யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தருகிறது. எடுத்த காரியத்தில் பலவிதமான முன்னேற்றமும் சீரும் சிறப்பும் காணப்படுகிறது. யாரும் உங்களிடத்தில் வந்து பகைமை மறந்து நட்பு பாராட்டினாலும் அதை ஏற்றுக்கொள்வதே பல விதத்தில் அனுகூலங்களும் சந்தோஷ அமைப்பு காணப்படுகிறது. தேக உபத்திரம் உள்ள விருச்சிக ராசிக்காரர்கள் மட்டும் சிறிது கவனமாக இருப்பது இன்று நன்மை ஏற்படுத்தி தரும். குறிப்பாக அஜீர்ண கோளாறு உள்ள விருச்சிக ராசிக்காரர்கள் மிக எச்சரிக்கை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள்.
பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். பிள்ளைகள் விஷயத்தில் சிறு வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்துவிடும். குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் அவர்கள் உங்கள் பிள்ளைகளை பற்றி மற்றவர்களிடம் குறை கூறுவதனால் என்ன வந்துவிடப் போகிறது என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள். எல்லாம் விற்றத்துமா அனுகூலமும் சந்தோஷ அமைப்பும் தெய்வ பிரார்த்தனைகள் எல்லாம் அனுகூலத்தை பெற்றுத்தருகிறது. தொலைதூர செய்திகள் நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படுவதுடன் எல்லா விதமான பயணங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். சத்தபந்த உறவுகள் விஷயத்தில் மட்டும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பதும் பெற்றோர் பெரியோர் உடல்நிலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும் திடீரென்று ஏமாறுவது போன்ற விஷயங்கள் காணப்படுவதனால் புதிய அறிமுகத்தில் மிக மிக கவனமாக இருங்கள். யாருடைய நயவஞ்சக பேச்சை நம்பி எல்லா விதமான முதலீடுகள் செய்து பெரும் பாதிப்புகளையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்திவிடும் என்பதை மகர ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். சிறு சிறு வாக்குவாதங்கள் இரத்தபந்த உறவுகளிடம் இல்லாமல் இருப்பதே உங்களுக்கும் உங்கள் சார்ந்தவர்களுக்கும் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் நிச்சயமாக பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். தைரியம் தன்னம்பிக்கை வளரக்கூடிய நல்ல நாளை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம் காணப்படக்கூடிய நல்ல நாளாக காணப்படுகிறது. சிறு சிறு வாக்குவாதங்கள் பெருமளவு கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். தொட்டத்தை தொடங்கக்கூடிய காலகட்டத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல நாளாக காணப்படுகிறது. தொலைதூர செய்திகள் நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படுகிறது. மனதிற்கு ஏற்கனவே நெருடலாக இருந்த ஒரு விஷயம் சுமூகமாக முடிந்து மன சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல நாளாக காணப்படுகிறது. பெரிய மனிதர்களின் சந்திப்பு பெரிய மகான்களின் தரிசனம் போன்ற விஷயங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். உங்களுக்கு எதிராக சிலர் இரத்தபந்த உறவுகளில் செய்தவர்கள் கூட உங்களிடம் வந்து பகைமை மறந்து நட்பு பாராட்டுவது உங்கள் ஆதரகாரம் நீட்டுவார்கள். அதை ஏற்றுக்கொள்வதும் முடியாததும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கூடிய காலகட்டம். சமூகத்திலும் வெளிவட்டாரத்திலும் குடும்பத்திலும் உங்கள் வார்த்தைக்கு தனித்தன்மை விளங்கக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொட்டத்தில் தொடங்கக்கூடிய காலகட்டமாக காணப்படுகிறது. துணை அல்லது துணைவியாருடைய தேகாரைக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல விஷயங்கள் காணப்படுகிறது. பண கஷ்டங்கள் படிப்படியாக குறைவதை கண்கூடாக பார்க்கலாம். மருத்துவமனை அமைப்பிலிருந்து நீண்ட நாட்களாக இருந்தவர்களோடு வெளியில் வருவதற்குண்டான நல்ல காலகட்டங்கள் ஆரம்பித்து உள்ளதனால் தைரியமும் தன்னம்பிக்கையும் சந்தோஷமும் அபிவிருத்தியும் கைகூடக்கூடிய நல்ல நாளாகவே காணப்படுகிறது. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஸோ ராம், இன்றைக்கி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள் பார்த்தோம். நான் தெனாலிராமனோட கதைகள் சொன்னேன். அதே மாதிரி நீங்கள் நிறைய வேரியஸ் ஜானர்ஸில் நிறைய கதை சொன்னீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, புத்தர் கதை, அது ரொம்ப நல்லா இருந்தது. விமன் எம்பவர்மெண்ட் பற்றி நிறைய பேசியிருந்தீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. உங்களுக்கு என்ன கதை பிடிச்சிருந்தது? எனக்கு வந்து இப்போ ரெண்டு கண்ணில் எது பிடிக்கணும் எது சொல்லுவீங்க? ரெண்டுமே தான் எல்லா கதைகளும் முத்து முத்தான கதைகள் எனக்கு பிடிச்சிருந்தது. எல்லா கதையுமே பிடிச்சிருந்ததுன்னு சொல்லியிருக்கீங்க. சரி, ஓகே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேந்தரன் இளங்கதர் காலை செய்திகள் வந்து நாட்டு நடப்பை உலக நடப்பை சொல்கிறதுக்காக காத்துட்டு இருக்கு. அவங்கள சேர்ந்து நம்மளும் பார்த்துட்டு இப்போ கிளம்பிடலாமா? கிளம்பிடலாம். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அர்ஜுன் ராமன், சாந்தினி மதிவாரன் அண்ட் தி என்டையர் டீம் ஆஃப் புத்தம் புது காலை. பாய்.